இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ மகிழ்ச்சியோடு பண்டிகையை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட ஆவியானவர் கொடுத்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:2 நான் வாசிக்கிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகம் வருகிறது. நான் அதை சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். என்னுடைய நண்பன் ஒருவன் ஜெபிக்க வந்தான். நாங்க அப்போ கிட்டத்தட்ட பல வருடமாக ஒரு 16-17 வருடமாக இடையங்குடியில் உள்ள தேரி, எங்கள் ஊரில் உள்ள தேரில் வைத்து நாங்கள் ஜெபிக்க வழக்கம். அப்படி நாங்கள் 5 பேராக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த நண்பன் வந்தான். அப்போ ஆவியான ஒரு காரியத்தை எனக்கு சொல்ல சொன்னார். காண்பித்ததுனால நான் அவனுடைய விரலிட்டு சொன்னேன், உனக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னேன். உடனே பதசத்துல இல்லையா, ஏன்னா அவன் ஒரு கிறிஸ்தவன். நான் ஆவியானவர் எனக்கு அந்த தரிசனத்தை காப்பித்த உடனே துணிந்து சொல்லிவிட்டேன். ஆனா அவன் அடிச்சு சொல்றேன் இல்லவே இல்லை. ஆனா 6 மாசம் கழிச்சு அவன் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னான், ஐசை கொடுக்க அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொல்றான், எனக்கு வேலை கிடைப்பதற்காக ஒருத்தருக்கு போய் 5000 ரூபாய் கொடுத்து, ஒரு சாமியார்ட்ட 5000 ரூபாய் கொடுத்து பூஜை பண்ணி ஆளுமையர மெழுகுத்திரியை செய்து கேட்டார். அதையே நான் செய்து கொடுத்துட்டு அவர் தந்த தாயத்தை என் இடுப்புல கட்டிட்டு கரெக்டா நேரம் அடிச்சதுன்னா அங்க வந்தேன். வந்திருக்க நீ கரெக்டா கையிட்டு சொல்லிடுறா, எனக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு ஷாக் ஆயிட்டு உடனேதானே நான் அந்த ஜெபம் முடிஞ்சோடனே அந்த தாயத்தை எல்லாம் எடுத்து அவங்க கொடுத்த பொருள் எல்லாம் நம்ம ஊர்ல உள்ள கிணத்துக்குள்ள தூக்கி தூரம் போட்டு, ஏன்னா அது ஒரு காட்டுல இருக்கிற கிணறு, அங்கே தூக்கி தூரம் போட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க அதனாலதான் கேட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. பின்னாடி திரும்பியும் செவிக்கு வந்தாப்ல அந்த வாலிபன் எப்படிப்பட்டவன்னா, விபச்சாரத்துல கட்டப்பட்டு கிடந்தான். விபச்சார ஜெபித்த போது, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்கு துடிக்க ஆரம்பிக்க, கீழே கிடந்து உருள ஆரம்பிக்கிறான். நானும் ஒரு விஷயம், ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நினைச்சேன். ஆனா ஆவியான சில காரியங்களை கட்டுக் கொடுத்ததுனால நான் அந்த இசபெல் ஆவியை கடிந்து கொண்டே நான் விடுதலையான். ஹல்லேலூயா. அதன் பின்பு உடைய வாழ்க்கை மாற்றம் வந்தது. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். திரும்ப போலீஸ்ல அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. நீங்க போலீஸ்ல வேலை செய்யறான், அவனை பார்த்து அங்க சொல்லுறாங்களாம் சாமியார் என்று சொல்லி. ஏன்னா எந்த லஞ்சம் வாங்க மாட்டான், உண்மையா இருக்கிறதுனால சாமியார்னு சொல்லி சொல்றாங்களா. இன்றைக்கும் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். திரும்ப முடிந்த நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்கு இருக்கிற பாவ இருள் அவனுக்கு வெளியேறுகிறது, பிசாசாகிய இருள் வெளியேறுகிறது. இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்க இருளுக்குள்ள எடுத்துக் கொண்டிருக்கலாம். ரோமர் 1:5 வாசித்து பாருங்க, இருள் மனிதனுடைய இருதயத்தை அது அப்படியே ஆக்குப்பை பண்ணி கொள்ளுமா. அதனாலதான் கேடான சிந்தனைகள், இச்சையான சிந்தனைகள், மாம்சீய சிந்தனைகள், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருள் இருக்கும்போது வருகிறது. இந்த இருள் ஏன் வருகிறது தெரியுமா? ஒரு மனிதனுடைய இருதயத்துல வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவன் என்று தேவனை அறிந்தும் அவரை மயப்படுத்தாமல் ஸ்தோத்தனையாமல் உணர்வில்லாமல் இருந்ததுனால அவருடைய இருதயம் இருள் அடைகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் யார் என்று தெரியும், இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். ஆனா நம்ம அநேகர் நம்ம வேலையில அவரை ஸ்தோத்தரிக்க நம்ம வைக்கப்படுவோம், வாயை திறக்க வைக்கப்படுவோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ என்னென்றைக்கும் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஏசாயா சொல்கிறான், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் துதியை சொல்லி வருவார். வேதம் எழுதுகிறார், நம் புண்ணியங்களை அறிவிக்கும்படி திறந்து கொள்ளப்பட்ட ராத்திரி ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். உடைய புகழை சொல்லும்படியாக, உடைய துதியை சொல்லும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நாம் அதை மறந்து அவரை ஆராதிக்காமல், அவரை துதிக்காமல், ஸ்தோத்தரிக்காமல், அவர் கொடுத்த ஜீவன் பலன் சுகத்துக்காக அவரை மகிழ்படுத்தாமல் இருக்கும்போது என்ன நடக்கிறது? நம்முடைய இருதயம் இருளடைகிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் இருளடைந்து விட்டாலே கேடானது எல்லாம் வந்துவிடும். அந்த ரோமர் 1:19 இருந்து நீங்க வாசித்து பாருங்க. ஐயோ அத்தனை அசுத்தங்கள், ஆணோடு ஆறாம் பகலட்சணம், பெண்ணோடு பெண் அமலட்சணை, இச்சைகள், கேடான சிந்தனைகள். இன்னைக்கு இறக்குல ஐயோ இதிலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரித்து பழகுங்க. அந்த இருள் உங்களை விட்டு வெளியேறி போயிடும். ஏனென்றால் நீங்கள் துதிக்க துதிக்க பெரிய வெளிச்சமாய் கிறிஸ்துவ உதிப்பா,
இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் விலகி போகும். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுக்குள்ள இருள் இருக்கும் போது என்ன நடக்கும்? ஆதியாகமம் 1:2 வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, காலத்திலே இருள் இருந்தது, பூமியானது ஒளிமையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசிவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒளிமையும் வெறுமையுமாய் இருந்தது, காலத்தின் மேல் இருள் இருந்தது. ஒரு மனுஷனுக்குள்ள இருள் இருக்கும் போது அங்கே ஒழுங்கின்மை இருக்கும், வெறுமை இருக்கும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்லை? அங்கே சமாதான பிரபு பிறக்கவில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே உள்ள இல்லை. வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் அங்க உள்ள இல்லை. அது வெளிச்சம் வரும்போது என்ன நடக்கும்? ஏசாய 60:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பான். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ ஒரு துக்கமுறை வாட்டி வதைக்கலாம். நித்தியத்துல உமோடு செலவழிக்கணும் சொல்லி பாருங்க. உங்களை இருக்கிற எல்லா சுத்தங்களையும் அவர் ஒரு ரத்தத்தினால கழுவுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும். யோவான் 1:7 சொல்லப்பட்டது போல, அவருடைய ரத்தம் ஏழுல இருந்து சொல்லப்பட்டது போல, ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். நீங்க புது மனிதனாய் புது மனுஷனாய் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையோட ஒளிமின்மை வெறுமை மறைந்து போகும். ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யமா ஒரு வாழ்க்கையில சமாதானமே இல்லை. ஏன்னா அவர் மறித்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில கிட்டத்தட்ட ஒரு 40-50 முன்பாக, இப்ப இப்படி மைக்ரோசாப்ட், இப்ப அதவரை தாண்டி பில் கேட்ஸ் இருந்தாரோ, நம்பர் 1, அதே போல நம்பர் 1 அவர் பெரிய பணக்காரர் இருந்தார். ஆனா 49 அவருக்கு ஒரு கொடிய வியாதி வந்து தாக்கியது. கண்ணில் உள்ள எமையெல்லாம் வந்துச்சு, முடியெல்லாம் வந்துச்சு, எல்லாமே உடம்புல உள்ள எல்லா முடியும் வந்துச்சு. என்ன சாப்பிட்டாலும் அவருக்கு ஜீரணமே ஆகாது. இது கோடிகளுக்கு ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும். அந்த வியாதி வந்தது ஒரே ஒரு ரெமெடி என்னன்னா, தாய்ப்பால் மாத்திரம் தான் ஜீரணம் ஆகும், வேற எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. அவர் கோடீஸ்வரங்கிறதுனால தாய்ப்பால் அங்கங்க வாங்கி குடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார். 6 தான் டாக்டர்கள் அவருக்கு மேக்சிமம் வாழ முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். அவருடைய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, வெறுமை வரை வாட்டியது. அப்போ ஒரு போதகர் வந்து சொன்னார், பாருங்க நீங்க மறிக்க போறீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த சொத்தெல்லாம் எதுக்கு? இந்த சொத்தெல்லாம் நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க, திக்கத்தவர்களுக்கு கொடுங்க, நல்ல காரியம் நடக்க நீங்க செய்யுங்க அப்படின்னு உடனே ஒரு பயங்கரமா வந்தது. மெய் காவலான சொல்லி துரத்தி விட்டேன். அவர் சொன்னார், இயேசு ஏற்று பண்ணுங்க, அவர்களுக்கு சமாதானத்தை தருங்க, திக்கத்தோட விதவிதைக்கு உதவி செய்யுங்க, இந்த சமாதானங்களை இணைத்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோவம் வந்துச்சு. மெய் காப்பாளர் வச்சு துரத்தியாச்சு. ஏனென்றால் 24 பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருந்த ஒரு மணி. இப்படி இருக்கும்போது அந்த பாஸ்டர் தான் துரத்தி அனுப்பிட்டார ஒழிய இந்த என்னவர்கள் போல. ஏன்னா நம்ம தான் மறிக்க போறோமே, இந்த பணத்தில் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சமாதானம் இல்லையே நம்முடைய வாழ்க்கையில். ஏன் அந்த உலகத்தில் வாழும்? ஏன் அவர் சொன்ன மாதிரி இயேசுவே உலகத்தில் வாங்க சொல்லி கேட்போம்? ஏன் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லி ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார், ஜிக்கத்தவர் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு பரிபூர்ண சமாதானம் அவரை நிரப்ப ஆரம்பித்தது, சந்தோஷம் நிரப்ப ஆரம்பித்தது. உடனே தானே ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு, அதன் மூலமாக புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அநேக கோடிகளை செலவழித்தார், ஆய்வுக்கூடங்களை கட்டினார், ஏழைகளை திட்டங்களை விசாரிக்க ஆரம்பித்தார், அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தெய்வ சமாதானம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சது. இந்த காரியம் செய்ய 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 சந்தோஷம் வந்தது, நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பித்து விட்டார். உடைய சரத்தில் உள்ள வியாதி அவரறியாமலே காணாம போயிருந்தது. பாருங்க, டாக்டர் சொன்னாங்க 6 சொன்னாங்க, ஆனா 99 அதன் பின்பு 50 உலகத்தில் வாழ்ந்தார். எஸ், இருள் விலகும் போது சமாதானம் வருகிறது. ஒரு மனிதனுக்குள்ள ஒளிங்கின்மை வெறுமைக்கு காரணம் இருள் அங்கே இருக்கிறது. இனி இவருடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருக்கலாம், ஒருவேளை புகழ் இருக்கலாம், பணம் இருக்கலாம், கோடி கோடி எல்லாமே இருக்கலாம், ஆனா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். கதறி பாருங்க, ஐயோ நிச்சயமாக அவர்களுக்கு தன்னுடைய சமாதானம் தருவார். ஏன்னா விருள் இருள் விலகும் போது அங்கே வெளிச்சம் உண்டாகும். இருள் நடக்கும் போது என்ன நடக்குமா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கிறிஸ்துவாகி வெளிச்சம் உங்க மேல உதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள வெளியே இருக்கு.
ஒரு ரூமுக்குள்ள வெளிச்சம் இல்ல இருளா இருக்குது இருளே போ போனா போகுமா ஆனா அதே வேளை ஒரு மெழுகுத்திரி கொளுத்தி வைங்க அவ்வளவுதான் அந்த இருள் எல்லாம் போய் வெளிச்சம் வந்துடும் ஹல்லேலூயா அதே போல கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருள் போய் வெளிச்சம் வந்துடும் இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறார் வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறார் அவர் என்ன செய்வாரா இடுக்கமாய் ஈரப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் குறிக்கிறது அந்த நாடு இருண்டு போய் கிடக்கிறது இனி அது இருண்டு போவதே இல்லை ஏன்னா கிறிஸ்துவாகிய ரட்சகர் அந்த இடத்துல வருவாரையா அப்படி வரும்போது அந்த இடுக்கமா ஈரப்படுத்தின நாட்டில் என்ன ஆகுமா திரளாக்குமா ஐயா ஒருவேளை ஒடுங்கி போயிருக்கலாம் ஆண்டவர் உள்ள சொல்ல பழுது பண்ணுவேன் திரளாக்குவேன் வேதம் சொல்கிறது ஒன்று யாத்திரா 1:12 இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கினார்களோ அவர்கள் அந்த அளவுக்கு பழகி பெருகி கொண்டே இருந்தார்கள் அந்த அளவுக்கு பழகி பெருகி கொண்டே இருந்தார்கள் எஸ் உங்களை பழகி பெருக பண்ண போகிறார் சத்து ஒருவேளை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை பிசாசு ஈனப்படுத்தி கொண்டிருக்கலாம் நீ ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவாகி வெளிச்சம் உதிக்கும் நீங்க பழகி பெறுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் திரளாய் மாறிவிடுவீர்கள் அது மாத்திரமல்ல அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி ஈரமாயிருந்த அந்த நாட்டுல ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும் எஸ் வெளிச்சம் வரும்போது என்ன நடக்குமா மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடும் அறுப்பில் மகிழ்வது போல கொள்ளையை பங்கிடுவது போல கலிகுறுவது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் பாருங்க எப்படி கணிரோடு விதைக்கிறவங்க அறுக்கும் போது அது நல்ல லாபம் கிடைக்கும் போது ஈல்டு கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியோடு அறுப்பானோ அதே போல ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவாரா கொள்ளையை பங்கிடுகிற யுத்தத்துல அந்த காலத்துல மறித்த உடனே அடுத்த நினைச்சவங்க தெரியுமா அந்த தோற்று போனவருடைய அஸ்திரத்தை உரிய போவாங்க ஏன்னா ராஜா செத்து கிடப்பா பிரபுக்கள் செத்து கிடப்பாங்க அவங்க தலையில கிரீடம் இருக்கும் தங்கத்துல அணிந்த மார்பு கவசம் இருக்கும் இன்னும் அநேக விலையேறப்பட்ட பொருட்கள் இருக்கும் இதை முறிந்து கொள்ள போவாங்க அதை தங்கம் கிடைக்கும் போது மார்பு கவசம் கிடைக்கும் போது வயது கிடைக்கும் போது விலையேறப்பட்ட டிரெஸ் பொருட்கள் கிடைக்கும் போது அவங்க சந்தோஷப்பட்டு கழிவிடுவாங்க அப்படிப்பட்ட கலிகூறுதலை ஆண்டவர்களை தருவாங்க ஹாலேலூயா பாருங்க ஈரல் விளக்கும் போது இதில் உங்களை பெருமை பண்ணுவார் சந்தோஷத்தால் சமாதானம் அனுப்புவாராம் மூன்றாவது நினைச்சுக்குவாரா ஆலோட்டிகளின் கோலையை உரித்து போட்டீர் அது மாத்திரமல்ல மீதியான நாளில் நடந்தது போலவும் அவர்கள் சுமந்த நுகத்தட்டிகளையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விளாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் உரித்து போட்டீர் ஆண்டவர் நினைச்சுக்குவாராம் நுகத்தடியை முறிக்கிற தேவன் இன்னைக்கு பிசாசு ஏதோ நுகத்தடியை அவளை போட்டி கட்டி வைத்திருக்கலாம் லூகா 13 வாசி பாருங்க 13 வருடமாக ஒரு ஸ்திரியை ஒரு விலகப்படுத்தி அவை கட்டி வைத்திருந்தது சாத்தான் கட்டி வைத்திருந்தான் ஆண்டவர் அந்த கட்டுகளை அறுத்து போட்டார் அதே போல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும்போது கட்டுகள் எல்லாம் அறுந்து போகணும் உங்கள் மேல இருக்கிற மிலாற்றையும் உங்கள் மேல இருக்கிற நுகத்தடியை அவர் முறித்து போடுவாராம் ஹல்லேலூயா இன்றைக்கு கேளுங்க ஆண்டவரே வெளிச்சமாக வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே நித்திய வெளிச்சமா என்ற வாழ்க்கையில் வாருங்க ஆண்டவரே என்னை துக்க நாட்கள் முடியும்படியாக என்னை இருள் விலகும்படியாக என்னை நுகம் உடையும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள விளைவின கட்டுகள் உடையும்படியாக நீ இடங்களை வாங்க ஆண்டவர்களே வாங்க ஆண்டவர்களே வாங்க ஆண்டவர்களே நீ கேளுங்க நிச்சயமாக அது தருவார் இந்த இருள் விலகும் போது உண்டாகிற இந்த 3 ஆசீர்வாதம் வாழ்க்கையில் தருவார் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே ஓ ராமா ஷாக்கா ராக்கா லோகா மாரா பாரா ரிமா ஹாரா தோரா சந்த ரிவி ஆக்கா மாரா பாரா நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு ஆசிரியராக பிள்ளையுடைய கண்ணீர் துளைக்கப்படுவதாக துக்கம் சந்தோஷமே மாறுவதாக உடம்பு ஆனந்த களிப்பாய் மாறுவதாக கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்ய போறதா ஸ்தோத்திரப்பா கண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஒவ்வொருக்கும் ஆசிரமா மாறட்டும் அப்பா ஆசிரமாய் மாறட்டும் அப்பா ஆசிரமா மாறட்டும் அப்பா கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக என் தேவனவர்களை ஆசிர்வதிப்பீராக என் தேவனவர்களை குடும்பத்தை கட்டுவீராக சிறையிருப்பை மாற்றுவீராக மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட உதவி செய்யுங்க ஆண்டவரே நிகழ்ச்சி பார்க்கிற அத்தனை பேரும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள இருள் விலகட்டும் அப்பா பிரிவினையாக இருள் விலகட்டும் உபத்திரமாகிய இருள் விலகட்டும் பலவீனமாகிய இருள் விலகட்டும் விசுவாசமாக இருள் விலகட்டும் வெள்ளி சொல்லி கட்டாக இருள் விலகட்டும் எல்லா இருள் விலகட்டும் அப்பா
उद्वीर आशीर्वाद।